எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து கிட்னியை பற்றி தான் சொல்ல போகிறேன். பொதுவாக கிட்னின்றது நம்ம முதுகு பக்கம் தான் இருக்குது, ரெண்டு கிட்னி இருக்குது. இந்த கிட்னி ஏன் பலவீனமாகுதுன்னா, நம்ம நுரையீரல் வந்து நுரையீரல் நம்ம சரியாக உபயோகப்படுத்துறதில்லை. நம்ம நுரையீரல் உங்களுக்கு தெரியும், நம்ம மூச்சு இழுக்கும்போது அந்த காற்று உள்ளே இறங்கி தொண்டை வழியாக ரெண்டு நுரையீரலுக்கும் போகும். அந்த நுரையீரல் நல்லா இருந்தால் தான் கிட்னி நல்லா இருக்கும். அதனால் யாருக்காவது கிட்னி வீக்காக இருந்ததுன்னா முதல்ல நுரையீரலை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிக்கங்க. கிட்னி வீக்காக இருந்தால் ஃபஸ்ட்டு நுரையீரலை தான் நல்லா ஸ்ட்ரென்த்து பண்ணும். நுரையீரலை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணுறதுன்னா, நல்லா மூச்சு இழுக்கும்போது ஆழ்ந்த மூச்சு இழுக்கணும். இப்போ சாதாரணமாக நம்ம மூச்சு இழுக்கும்போது லேசாக மூச்சை இழுத்து இழுத்து விடுறோம். இந்த நுரையீரலில் வந்து மூச்சு ஃபுல்லாக போக மாட்டேங்குது, கொஞ்சம் மூச்சு தான் போய் போய் வருது. அதனால் மீதி இருக்க பாகங்களுக்கு வந்து வேலை இல்லாததால் அந்த பார்ட்லாம் வந்து வீக்காகுது. அதனால் மூச்சு இழுக்கும்போது நல்லா நுரையீரல் நல்லா ஃபுல்லாகணும், ஆழ்ந்த மூச்சு இழுக்கணும். ஆழ்ந்த மூச்சு இழுத்தாதான் நுரையீரல் ஃபுல்லாக வந்து அந்த காற்று போகும். அந்த காற்று நுரையீரல் ஃபுல்லாக போனால் தான் நுரையீரல் நல்லாயிருக்கும். அதுக்கு மூணு விதமான மூச்சு பயிற்சிகள் இருக்குது. ஒன்று ஷோல்டரை தூக்குன மாதிரி செய்யணும், இன்னொன்று மார்பு மூச்சு, மாறு நல்லா விரித்து பண்ணணும், மூணாவது வயிறு மூச்சு. இந்த மூணு மூச்சை நல்லா பண்ணிங்கன்னா நுரையீரல் நல்லா வேலை செய்யும். சரி, ஃபஸ்ட்டு வந்து மூச்சு இழுக்கும்போது ஷோல்டரை தூக்கிக்கிட்டே மூச்சு இழுக்கணும், அது வந்து மேல் மூச்சு. செஞ்சு காட்டுற பாருங்க. இது வந்து மேல் மூச்சு. நம்ம மூச்சு இழுக்கும்போது ஷோல்டரை மேலே தூக்கணும். நம்ம மூச்சை இழுக்கும்போது ஷோல்டரை மேலே தூக்கணும். அப்படி ஷோல்டரை மேலே தூக்கும்போது இந்த மேல் மூச்சு வந்து உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்தது செஸ்ட்டு, அதாவது மார்பு மூச்சு. அப்போ என்ன பண்ணோம்னாக்கா, மூச்சை இழுக்கும்போது மார்பை வந்து நல்லா விரிக்கணும், கை வந்து பேக்கில் போகணும். மூச்சை இழுக்கும்போது மார்பை நல்லா விரிக்கணும், கையை பின்னாடி கொண்டு போகணும். அப்படி பண்ணால் அந்த நுரையீரலோட நடுபாகம் வந்து மூச்சு காற்று நிறையும். எப்படின்னாக்கா பாருங்கள், மூன்றாவது வயிறு மூச்சு. அந்த வயிறு மூச்சு நீங்கள் பண்ணும்போது மார்பு அசையக்கூடாது, ஷோல்டர் அசையக்கூடாது. மூச்சு இழுக்கும்போது இந்த வயிறு மட்டும் வெளியே வரணும். மூணாவது மூச்சு, மூச்சை உள்ளே இழுக்கும்போது மார்பு அப்படியே இருக்கணும், ஷோல்டர் அப்படியே இருக்கணும், வயிறு மட்டும் வெளியே வந்து வந்து போகணும். அதுக்கு பேர் வந்து வயிறு மூச்சு. இப்போது இந்த மூணு மூச்சை நீங்கள் நல்லா பண்ணினாக்கா நுரையீரல் ஃபுல்லாக காற்று நிரம்பும். அப்போ என்ன ஆகுனாக்கா, ஆக்சிஜன் ஃபுல்லாக அந்த நுரையீரலுக்கு கிடைக்கிறதால நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக மாறும், நுரையீரல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக மாறும். நுரையீரல் நல்லா இருந்ததுன்னா கிட்னியும் நல்லா இருக்கும். அதனால் முதல்ல நுரையீரல் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள். மூச்சு பயிற்சிகள் நிறைய பண்ணணும். மூச்சு பயிற்சிகள் நிறைய பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னிக்கும் அந்த பலம் கிடைக்கும், கிட்னியும் ஆரோக்கியமாக மாறிடும். ஆத்ம வணக்கம், நன்றி.